இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இன்னும் இருக்கேன். இன்னும் ஒரு முக்கியமான இடத்தை உங்களை காட்டுறதுக்காக இந்த இடம் வந்து இஸ்லாமாபாத் நகரத்திலே இருக்குது. ஒரு பழமையான, மிக மிக பழமையான, உலகத்தில் இருக்கிற பழமையான கிராமங்களில் இதுவும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க பழமையான கிராமங்களில் இன்னும் மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது முக்கியமான கிராமம் இந்த கிராமம்தான். இந்த கிராமத்தை நாங்கள் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இந்த கிராமம் வந்து ஒரு வித்தியாசமான கலாச்சாரம் கொண்ட கிராமம். ஒரு காலத்தில் இது வந்து ஒரு ஹிந்து மக்கள் வாழ்ந்த அல்லது இந்து ஆலயங்கள் இருந்த மிக பழமையான கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமம் இஸ்லாமாபாத்தில் இருக்கிற இந்த அழகான கிராமம். இந்த கிராமத்தில் வந்து மக்கள் இன்னும் வாழ்கிறாங்க. அவங்களுடைய நடைமுறை எப்படி இருக்குது, இங்கே இருக்கிற பழைய அந்த கோயில்கள் எப்படி இருக்குது, இங்கே இருக்க கட்டிடங்கள் எப்படி இருக்குது. இப்போ வந்து இது கொஞ்சம் ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றப்பட்டிருந்தாலும் பழைய அந்த வரலாறு சம்பந்தமான பல விஷயங்களை வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதை நாம் பார்க்க போகிறோம். வாங்க, ஒரு அழகான ஒரு ஹிந்து கிராமம் இது, பல்லங்காலத்து ஹிந்து கிராமம். கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள், அதாவது 1500ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த கிராமம் உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னும் மக்கள் வாழ்கிற ஒரு கிராமமாக இருக்குது. இப்போ சுற்றுலா பயணிகள் வந்து இந்த கிராமத்தை பார்க்குற அளவில் வந்து இந்த கிராமத்தை வடிவமைச்சு வச்சுருக்காங்க. சின்ன சின்ன அழகான ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்குது, சாப்பாட்டு கடைகள் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அழகாக வச்சுருக்காங்க. இப்போ பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்ல கலராகவும் இருக்குது இந்த பிரதேசம். இப்படி இருக்குது பாருங்கள், இந்த ரெஸ்டாரண்ட் அறைகள்லாம் கதிரையெல்லாம் பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்கண்டு, பயங்கரமாக இருக்குது. ஓ, இப்படி குட்டி 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 குட்டியாக அறைகள் இருக்குது, இந்த மாதிரியும் வச்சுருக்காங்க பாருங்கள். வித்தியாசமாக இருக்குது. டேங்கப்பா, மாலை நேரத்தில் ஈவினிங் நேரத்தில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஃபோட்டோவை பாருங்கள், வரைஞ்சி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மேலே பாகிஸ்தான் கொடி. ஒரு கிராமம்டே சொல்ல முடியாது இந்த இடத்த, அப்படி இருக்குது. இந்த கிராமத்தினுடைய வரலாறு என்னன்னு சொன்னால், 1580ஆம் ஆண்டு வந்து இந்த இடத்த பார்வையிட வந்திருக்கிற வந்த ராஜா, அதாவது மான் சிங் ராஜா அப்படின்றவர் வந்து இந்த கிராமத்தை பார்வையிட்டிருக்கார். வந்து 1508ஆம் ஆண்டு பார்வையிடும்போது இந்த கிராமத்தை வந்து ஒரு ஹிந்து கிராமமாக மாற்றணும், இது ஒரு ஹிந்து கிராமமாக இங்கே கோயில்கள்லாம் அமைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டளை கணங்க இந்த இடத்த வந்து ஒரு ஹிந்து கிராமமாக பல கோயில்களை அமைச்சு இந்த கிராமம் வந்து உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த கிராமம் வந்து மிக பழமையானது மட்டும் இல்லை, மிக மிக பாரம்பரியமான கிராமம். பாருங்கள் எப்படி இருக்குது இந்த கோயில். இது ராமர் கோயில். அதாவது இங்கே வந்து இன்னொரு வரலாறு ஒன்று இருக்குது. இந்த கோயிலுக்குள்ளே பார்த்துட்டு வருவாங்க, உள்ளே போகலாம்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளேயும் பேர்கள்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ஓ, பாருங்க எத்தனை வருஷம் பழமையான இந்த மரம், இந்த கட்டிடம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கட்டிடங்களை கொஞ்சம் மொடிஃபை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது புதுப்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. இந்த கதவுகள் எல்லாமே பழைய கதவுகள் தானாம். இது வந்து ஒரு ராமர் கோயில். ஏன் இங்கே ராமர் கோவில் அமைச்சாங்க அப்படின்னு சொன்னால், ராமர், லக்ஷ்மணர், அனுமார், சீதா உள்ளிட்ட இவங்க எல்லாருமே வந்து இங்கே வசித்ததாக நம்பப்படுது. அந்த காலத்தில், ராமாயண காலத்தில் இது ஒரு முக்கியமான தலமாக இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே ராமர் வசித்தார் அப்படின்றத ஆதாரம் வச்சுக்கொண்டு தான் 1508ஆம் ஆண்டு இங்கே இந்த ராமர் கோயில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. 1947ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரியும் பொழுது ஹிந்துக்கள் வந்து இங்கிருந்து இடம்பெயர்ந்து இந்தியாவுடைய பகுதிகளுக்கு செல்லும் பொழுது இங்கிருந்த ராமர் சிலையை எடுத்து சென்றதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராமாயண காலத்தில் ராமர் வனவாசம் இருந்த அந்த காலப்பகுதியில் இந்த இடம்தான் அவர் அதிக காலம் இருந்த இடம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனுடைய நினைவாக தான் இந்த ஆலயம் கூட இங்கே அமைக்கப்பட்டதாக வரலாறுகளில் சொல்லப்படுது. அது அதை வச்சு தான் இந்த கோயிலையும் இங்கே கட்டியிருக்காங்க. இதுவும் ஒரு பிரம்மாண்டமான ராமர் கோயில் தான் இந்த இந்த கோயிலோட, அதாவது இந்த கோயிலோட சம்மந்தப்பட்ட இடம் தான். இப்போ இது கொஞ்ச காலத்துக்கு முன்பு வந்து ஒரு பாடசாலையாக பயன்படுத்தினாங்களாம். இப்போ கடந்த காலங்களில் இது வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பாடசாலையாக பயன்படுத்தினேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு முக்கியமான தளமாகவும் இன்னும் இங்கே இஸ்லாமாபாத்தில் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த கட்டிடங்கள் எல்லாமே இன்னும் அவங்க வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இந்த கட்டிடங்கள் பழுதாகி இருந்திருக்கு. இதை கொஞ்சம் திருத்தி இப்போ பார்வைக்காக, அதாவது 400 மில்லியன் ரூபா செலவில் க
கடந்த 2015 இது உருவாக்கப்பட்டிருக்கு. மீண்டும் உருவாக்கப்பட்டு மக்கள் வந்து பார்க்கக்கூடிய அளவில் இதை அமைச்சு வச்சுருக்காங்க. பாருங்கள், இது ஒரு பெரிய கோயில். அந்த காலத்தில் இருந்த அந்த கட்டடக்கலையை அப்படியே இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. கதவுகள் தான் பார்க்கவே சும்மா அந்த காலம் அப்படியே தெரியுது. இதுதான் அந்த கோவிலுடைய மற்ற பகுதி, இந்த மண்டப பகுதி. இது பெண்கள் பாடசாலையாக பயன்படுத்தப்பட்டு இப்போ வந்து சாதாரணமாக மக்கள் பாவனைக்காக இருக்குது. இப்போ பாடசாலையை அதை பயன்படுத்தலவங்க. இந்த கட்டிடத்தினுடைய கட்டடக்கலை எல்லாமே வந்து முகாலய காலத்து கட்டடக்கலைகள் அப்படின்னு சொல்லப்படுது. முற்று முழுதாக முகாலய காலத்தில் கட்டப்பட்ட கட்டடக்கலை. இது அத்தனையுமே வந்து அந்த காலத்தில் கட்டிய அதே அளவான அதே வடிவமைப்போடு இன்னும் இந்த இடத்த வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, இருந்ததையே அப்படியே மெருகூட்டி வச்சுருக்காங்க. இந்த கதவை பாருங்கள், முடியாது என்ன டிசைன், இது இரும்பா மரமாண்டே தெரியலை இப்படி இருக்குது. பாருங்க பயங்கரமாக, கொஞ்சம் இப்போ தான் லைட்டாக இறக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த இடத்துல. பயங்கரமாக இருக்குது. இந்த பிரதேசம் வந்து அதிகளவான இந்து மக்கள் வாழ்ந்த பிரதேசம். அதாவது இங்கே அந்த காலத்து முகாலய காலத்தில் இந்து மக்கள் அதிகமாக வாழ்ந்த இஸ்லாமாபாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பாரம்பரிய கிராமம்தான் இது. நம்ம அந்த பக்கம் கிராமத்தில் மக்கள் வாழ்கிறாங்க, அந்த பக்கம் போய் பார்க்கலாம். நாம் இந்த கட்டிடத்தை பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கமாக போவோம். அசோக பேரரசருடைய காலத்தில் வந்து இங்கிது இந்த பிரதேசத்தில் அதிக பௌத்த மத மக்களும் கூட இங்கே வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. பௌத்த மத கலாச்சாரமும் இங்கே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1893 ஆண்டு காலப்பகுதியில் எழுதப்பட்ட ஒரு நூல் ஆதாரமாக வைத்து கொண்டு இந்த இடம் வந்து ராமர் பக்தர்கள் வந்து வணங்குகின்ற, அதாவது யாத்திரை வந்து வணங்குகின்ற ஒரு ஆலயமாக இருந்திருக்கு. இங்கே தங்குறதுக்கான பெரிய அளவான மண்டபங்கள் கூட இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த பிரதேசத்தை காந்தாரம் என்று அழைக்கப்படுது. 1947 தொடக்கம், 1960 வரைக்கும் இந்த கோயில் இந்த பிரதேசம் இயங்கவே இல்லை. அதுக்கு பிறகு அரசாங்கம் இதை ஒரு சுற்றுலாத்தலமாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிற இந்து அமைப்புகள் இந்த இடத்த மீண்டும் ஒரு ராமர் கோவிலாக அமைக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஆனால் இங்கே சுற்றுலா பயணிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது செருப்பு காலோடையெல்லாம் இங்கே வந்து மக்கள் வருவாங்க, அவங்கள வந்து தவிர்க்க இயலாது. அதனால் இங்கே கோயில் அமைக்கிறதுக்கான அனுமதி மறுக்கப்பட்டதால் பக்கத்தில் இருக்கிற, அதாவது இஸ்லாமாபாத்தினுடைய நகர பக்கத்தில் இருக்கிற ரவல்பிண்டி அப்படின்ற இடத்துல ஒரு ராமர் கோவில் அமைக்கப்பட்டு இப்போ அங்கே வழிபாடுகள் நடக்குது. அங்கே நாங்கள் போகலாம், போய் கோயிலை பார்க்கலாம். ஆனால் வீடியோ பண்ண முடியாதுன்றதுக்காக நான் அங்கே போகலை. இந்த கோயிலுடைய நினைவாக அந்த இடத்துல கோயில் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பக்கம்தான் கிராமம் இருக்குது. இந்த கிராமத்துற பேரை நான் சொன்னதான்னு தெரியலை. இந்த கிராமத்துற பேர் வந்து சைப்பூர் கிராமம், சைப்பூர் வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து அந்த பக்கம், அதாவது சைப்பூர் கிராமத்துக்குள்ளே மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். கிரேக்கர்கள், அரேபிய மக்கள், அதோடு மட்டும் இல்லாமல் போர்த்துகீஸ் ஆட்சி, ஆங்கிலேய ஆட்சி என்று பல ஆட்சிக்கு உட்பட்டது இந்த கிராமம். எல்லாமே பழமையான பல கட்டிடங்கள் தான். இந்த கதவு நிலைகளை பார்த்தாலே தெரியுது பழைய கிராமம் அப்படியே இன்னும் பழமை மாதிரியே தான் இருக்கு. வெளியில் யாரையும் காணலை, ஆனால் நிறைய வீடுகள் கடைகள் எல்லாமே இருக்கு. வித்தியாசமாக இருக்குது பாருங்க, இவ்வளோ பழசாக இருக்குது. நாங்கள் பார்த்த முதல் பார்த்த அந்த பிரதான கோயில்கள் இருந்த பிரதேசம் மட்டும் சுற்றுலா பயணிகள் வந்து பார்க்குறதுக்கு, அந்த கோயிலை பார்க்குறதுக்காக வடிவமைச்சு வச்சுருக்காங்க. இது ஒரு மலை பிரதேசம் பாருங்கள். பெரிய மலைக்கு கிட்ட தான் இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. சுற்றி வர மலை பாருங்கள். இந்த கட்டிடங்கள்லாம் பூசவே இல்லை, அப்படியே செங்கல் அப்படியே வெளியே இருக்குது. உள்ளுக்கு பூசிப்பாங்களா இருக்கும். நிறைய கட்டிடங்கள் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து புதுசாக கட்டுற சில கட்டிடங்கள் மட்டும்தான் பூசியிருக்காங்க. பழைய கட்டிடங்கள் எதுவுமே வெளியில் பூச மாட்டாங்களா இருக்கும்.
இந்த மாதிரியே தான் இருக்குது எல்லா கட்டடங்களும். அந்த புதுசாக கட்டணம் மட்டும் தான் அப்படி பண்ணி பூசியிருக்காங்க, வழி பூச்சி. இங்கே கால்நடைகள், கைவேலைகள், அதாவது சட்டிப்பானை செய்கிறது, பழைய நெசவு வேலை, இந்த மாதிரியான வேலைகளும் இங்கே அதிகமாக இருக்குது. அவங்களோட பிரதான தொழிலே வந்து அதுதான் சொல்கிறாங்க. நம்ம ஏரியா ஆடுதான். எப்படி மரங்களால், மூங்கில் தடிகளால் எப்படி அந்த முன்னுக்கு வெல்கனி நம்ம கட்டுவோம் அந்த மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள். கருங்கல்லாம் வச்சு, ஓலை வச்சு, மேலே புல்லுகள்லாம் வச்சு, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஒரு கடை இன்னும் திறக்கல அந்த கடை. இந்த கடைக்கான முன் வாசல் தான் இது. பாரம்பரியமான கை வண்ண வேலைகள், இந்த மாதிரியான சின்ன 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 மரங்களால், மற்றது மண்ணால் செய்யப்பட்ட பல ஆபரணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இங்கே பாரம்பரியமாக அந்த காலத்து மக்கள், அந்த காலத்தில் இருந்த இந்த சைப்பூர் கிராம மக்கள் செய்த அதே விஷயங்களை இன்னும் இங்கே செய்து இங்கே வார சுற்றுலா பயணிகளுக்கு விற்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமாக செய்திருக்காங்க. இப்போ நிறைய கடைகள் இருக்குது இங்கே. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மண்பாண்டங்கள்லாம் செய்து வச்சுருக்காங்க. இதுதான் இங்கே இருக்கிற மக்களுடைய பிரதான தொழிலாக இன்னும் இருக்குது. இங்கே வந்து அதிகமாக சின்னவங்க வேலை செய்வாங்க, அப்பாவுக்கு துணையாக அதிகமான சின்னவங்க வந்து வேலை செய்கிறத பார்க்க கிடச்சது. இங்கேயும் அப்படி தான் இருக்குது. இப்போ மோட்டர் பைக்கை வந்து அப்படியே ஃபுல்லாக கலட்டி பாருங்கள், இவ்வளோ உற்சாகமாக வேலை செய்கிறான்னு பாருங்கள். அவர் பெரிய மெக்கானிக்காக வருவார் பின்காலத்தில். அந்த பக்கம் வந்து சின்ன மார்க்கெட் ஒன்று இருக்குது, ஆடு ஆடு விற்பனை செய்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து ஆடு மாடு எல்லாமே விற்பனை செய்வாங்க. அதுவும் இங்கே இருக்க ஒரு மக்களுடைய வியாபாரம், இது ஒரு பிரதான வியாபாரம். இது 1508 காலப்பகுதி, இந்த கிராமம் எப்போ உருவாக்கப்பட்டதோ அதுக்கு முதல்ல இருந்தே இந்த வியாபாரம் இங்கே இருக்குது. அது இன்னும் இருக்குது, இன்னும் இந்த 2024 இருக்குது அப்படின்றது உண்மையிலேயே பார்க்குறதுக்கும் ஆச்சரியமாக இருக்குது. வித்தியாசமான ஒரு கலாச்சாரமாக இருக்குது. நீ பாருங்கள், எல்லாம் வந்து விற்பனைக்கு, நீங்கள் இறைச்சிக்காகவோ அல்லது வளர்க்குறதுக்கோ வாங்கலாம். இது ஒரு பிரதானமான சந்தை இது. இங்கே கால்நடை சந்தை, அதாவது இந்த சைப்பூர் கிராமத்தில் மிக பிரபலம். இங்கே குறைஞ்ச விலையிலையும் வந்து ஆடுகள், கால்நடைகள், ஆடு மாடு இதெல்லாமே வாங்கலாம். மணியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இந்த ஆடும் வந்து அதிகமாக இருக்கும் இங்கே பார்க்குறதுக்கு. பாருங்க, எல்லாமே விற்கிறது தான் வச்சுருக்காங்க. இறைச்சி கடையும் இருக்கு. எல்லாமே விற்கிறது தான். பெரிய சந்தை உண்டுது. தனியாக ஆடு மாடுகள் விற்கிறதுக்கண்டே தனியான சந்தை. மிருகங்கள், பறவைகள் எல்லாமே எல்லாமே விற்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ நான் அதோட முடிக்கிறேன். இது வந்து இஸ்லாமாபாத் நகரத்திலே இருக்குது. இஸ்லாமாபாத் நகரத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சைப்பூர் கிராமம் இருக்குது. எப்போதாவது ஒரு நாளைக்கு பாகிஸ்தான் வர கிடச்சா கண்டிப்பாக இந்த கிராமத்தை பார்க்க மறக்காதீங்க. இஸ்லாமாபாத் வந்தால் கண்டிப்பாக பார்க்க மறக்காதீங்க. ஆர்ஜி சந்துரு வீலக் யூடியூப் சேனல், ஆர்ஜி மீனகா ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.